Hi friends, கருப்பு உளுந்து வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்கலாம். வாங்க, நான் வந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்தோடவே பச்சரிசி சேர்த்திருக்கேன். பச்சரிசியை நல்லா கழுவி காய வச்சு சேர்த்து வச்சிருக்கேன். ஒரு கப் கருப்பு உளுந்துக்கு ஒரு கப் வந்து பச்சரிசி சேர்த்திருக்கேன். இது வந்து நீங்க உடைச்ச உளுந்தும் சேர்த்துக்கலாம், உடைக்காத முழு உளுந்தும் சேர்த்துக்கலாம். ரெண்டும் கலந்து வச்சிருக்கேன். இதை மிக்சியில போட்டு பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். பவுடர் பண்ணாக்கா இந்த மாதிரி இருக்கும், கொர கொரப்பா தான் இருக்கும். இத வந்து நான் சலிச்சுக்கிறப்பறேன். உளுந்து அரிசியும் சலிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ரவை பதத்துக்கு திப்பி திப்பியா இருக்கும். இதை தனியா எடுத்து வச்சுக்கணும். கீழே உள்ள மாவு பாத்தீங்கன்னா நல்லா நைஸா இருக்கும். அடுப்புல ஒரு சட்டி வச்சிருக்கேன். எந்த கப்பால நம்ம வந்து பொடி பண்ண அரிசி உளுந்து ரெண்டே எடுத்தோமோ அதே கப்பால தேங்காய் பால் எடுத்துக்கணும். தேங்காய் பால் இது வந்து ரெண்டாவது பால். இதை சேர்த்துக்கலாம். நான் உங்களுக்கு கலந்தே காட்டுறேன். ரெண்டாவது பால் ஒரு கப் இருக்கு. இது கெட்டி தேங்காய் பால். கெட்டி தேங்காய் பால் ஒரு கப் சேர்த்துக்கிறேன். கெட்டி தேங்காய் பால் அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சத்தான் நான் வச்சுக்கிறேன். உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து கொதி வரணும், லைட்டா கொதி வரணும், ஃபுல்லா கொதி வரக்கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா சைட்ல லைட்டா கொதி வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம் பண்ணிட்டு நாம சலிச்சதுல மேலால இருக்கிற இந்த ரவை பதத்தில் இருக்கிற கப்பியை போட்டுக்கணும். கொட்டும்போதே கைவிடாம கிளறணும். இது ஒரு 3 நிமிஷத்துக்கு கிளறினா போதும். கிளறினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல இருக்கும். நம்ம எடுத்து பார்க்கும்போது இப்போ இதுல நம்ம சலிச்சதுல கீழால இருக்கிற இந்த மாவை சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சிருக்க தேங்காய் பால் மீதியையும் சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்ல இருக்கணும். அடுப்பு சிம்ல வச்சுட்டு இதை வந்து மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் வேக வைக்கணும். வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் காட்டுறேன். நமக்கு களி வெந்துகிட்டு இருக்க நேரத்தில் நாம இதுக்கு ஒரு தாளிப்பூண்டு கொடுத்துடலாம். அடுப்பில் வந்து ஒரு சட்டி வச்சுருக்கேன். அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குழி கரண்டி அளவுக்கு எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன சின்னதாக. எண்ணெய் சூடு வரும் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடு வந்துருச்சு, வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தோட அளவு பார்த்தீங்கன்னாக்கா 10 to 12 வரையில் சேர்த்திருக்கேன். தேங்காயை நல்லா பொரியணும். வெங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் நான் 2 முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டைக்கு தகுந்த அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம களியில் உப்பு போட்டுட்டோம். இது முட்டைக்கு மட்டும்தான். நல்லா கிளறி விட்டுறணும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன்.
முட்டையும் வெங்காயமும் நல்லா கலந்துருச்சு. இத ஒரு ஓரமா வச்சுக்கலாம். இப்ப நம்மளோட களி ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். களி எடுத்து காட்டுறேன் பாருங்க, நல்லா வெந்திருக்கு. இப்ப இதுல நாம பொரிச்சு வச்சிருக்க முட்டையும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்மளோட களி வந்து ரெடி ஆயிடுச்சு. சாதாரணமாக எல்லா ஊரில் செய்கிற களி வந்து இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. அதிராம்பட்டினத்தில் இந்த மாதிரி தான் செய்வாங்க, டேஸ்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம சர்விங் பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்மளோட அதிராம்பட்டினம் ஸ்பெஷல் களி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.